வெல்கம் டு செந்தல்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் பன்னீர் ஜாமன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாக இருக்கும் அரை லிட்டர் பால் நல்லா காசு எடுத்துக்கணும் போது நல்லா கலக்கி விட்டு காசுங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது ஃபேட் மில்க்கை வந்து ப்ரெஃபர் பண்ணுங்கள் பசு பால்லாம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஃபேட் மில்காக ப்ரிஃபர் பண்ணுங்கள் நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க நல்லா கொதி வந்ததும் அடுப்பை விட்டுடலாம் அடுப்பை அணைச்சிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வினிகரோட தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியும் வினிகரும் சேர்ந்த மிக்ஸை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குந்தோம் அப்படின்னா ஃபால் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜில் ஃபால் ஃபுல்லாக தனியாகவும் தண்ணி தனியாகவும் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது பன்னீரை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு அது மேலே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப வினிகரில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு வாட்டி தண்ணி போட்டு அலசி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸை கூட பயன்படுத்தி செய்யலாம் வினிகரை விட லெமன் ஜூஸில் தான் ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா மூணு ரெண்டு மூணு பேர் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாக வாட்டரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த காட்டன் கிளாத்தை நல்லா போட்டு பெசிஞ்சுங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக பிசைஞ்சு வரும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா கூட டைட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க தண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் இப்போது தண்ணி நடு நல்லா வடிஞ்ச பிறகு அந்த காட்டன் கிளாத்துலேருந்து நம்ம பன்னீரை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா த பன்னீர் நல்லா கட்டிப்பட்டு இருக்குது தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த பன்னீரை நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னீரோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவை சேர்த்துருக்கேன் அப்போ வந்து நமக்கு உருண்டு பிடிக்க நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த பன்னீரையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பன்னீரை நம்ம டேரெக்டாக உருண்டு பிடிக்க முடியாது அதனால் இதை மாதிரி சாஃப்ட் பண்ணிக்கணும் சாஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும் அந்தமாதிரி சாஃப்ட்டானால் மட்டும் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும் இல்லைன்னா நல்லா விரிசல் வந்தாலும் சரியாக உருண்டை பிடிக்க முடியாது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குன்னு இதை வச்சு நம்ம உருண்டை பிடிக்க தான் அந்த ஸ்டேஜில் இதை நிறுத்திக்கலாம் இதோட ரோஸ் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ரோஸ் எசன்ஸும் இருக்குது ரோஸ் கலரோ இருக்குது நான் ரோஸ் மிக்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பன்னீர் ஜாமூன் கடைகளில் ரோஸ் கலரில் தான் இருக்கும் அதனால் ரோஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போது இப்போது இந்த ரோஸ் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதை வந்து இந்த மாதிரி உருண்டியாக தட்டி எடுத்துக்கலாம் உருண்டை தட்ட பிறகு அதை வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நீங்கள் கையில் பிரிச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி தான் செய்யணும்னு இல்லை கடைகளை பெரும்பாலும் இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும் நீங்கள் உருண்டையாகவும் வச்சுக்கலாம் இல்லை ஓவல் ஷேப்லேயும் வச்சுக்கலாம் இல்லை ஸ்கொயர் என்ன ஆட்டின் ஷேப் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மா மாவு போர்ஷனாக பிரிச்சுட்டு கொஞ்சம் குட்டி சைஸ்லேயே பிடிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நமக்கு பெருசாகி வரும் குட்டி குட்டியாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் உருண்டை பண்ணி திரட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரிப்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து முக்கால் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் நம்ம வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சே போதுமான அளவுதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இந்த முக்கால் கப் அளவு சுகருக்கு வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரை கரை வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அதுக்கப்புறமா அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சுங்க நல்லா கொதிக்க வரட்டும் அந்த டைமில் தான் நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஜாமூன்ஸை வந்து ஆட் பண்ணணும் இப்போ இந்த ஜாமுன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஆட் பண்ணுங்க இப்போது ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நமக்கு இந்த ஜாமூன் எல்லாம் அந்த ஜீராவில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைஸில் மாறி வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மூடி போட்டு அப்படியே வேக வச்சுவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கடித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும் ஒரு நடுவில் ஒரு முறை மட்டும் நீங்கள் பார்த்து கலர் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மொத்தமாக ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு ப இருபது நிமிஷம் குள்ளே வேக வச்சு எடுத்துருப்போம் இப்போ வந்து ஜாமு நல்லா வந்திருக்கு இந்த டைமில் அடுப்பு அணைச்சிட்டு இந்த ஜாமுன்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் உடனே சர்வ் பண்ணக்கூடாது ஹாட்டாகவும் சோ பண்ணலாம் பெஸ்ட்டாக வந்து கோல்டாக சோவ் பண்ணி நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட உங்களோட சாய்ஸ் தான் ஹாட்டாக சாப்பிட்றதா இல்லை கோல்டாக சாப்பிட்றதா அப்படின்றது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டெலிஷியஸாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் இந்த பன்னீர் ஜாமூனோடய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெறும் அரை லிட்டரு பாலில் நம்ம ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணலாம் நமக்கு கிலோக்கு மேலேயே இந்த பன்னீர் ஜாமான் வந்து கிடைக்கும் ஒரு கிட்ஸுக்கு வீட்டில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க எல்லாேருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்